டெல்லியில் விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மோடி கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு கூட காவல்துறை எங்களிடத்தில் ஒப்புதல் பெற்றிருக்கிறார், நீங்கள் இனி மோடியை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடாது என்கிற ஒப்புதலை பெற்றுதான் இங்கே டெல்லிக்கு வரக்கூடாது, போராட்டம் நடத்த டெல்லிக்கு வரமாட்டோம், எந்த இடத்திலும் போராட்டம் நடத்த மாட்டோம் என்கிற ஒப்புதலை பெற்றால்தான் உங்களை விடுவிப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் மோடி போராட்டம் நடக்க ஒடுக்கலாம், ஆனால் டெல்லியில் எங்களை ஒடுக்குகிற மோடி தமிழகம் எல்லை மீது அடிக்க விட மாட்டோம், தென்னகத்தில் அவர் கால் பதிக்க விட மாட்டோம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரையிலும் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, அதை அமைக்காமல் நாங்கள் விட மாட்டோம். ஒன்று மோடி பிரதமராக இருக்க வேண்டும், இல்லை விவசாயிகள் தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்கிற சபதத்தோடு டெல்லியில் இருந்து புறப்படுகிறோம். எங்கள் போராட்டம் என்பது தமிழக அரசு என்ன அறிவிப்பு வெளியிடப்படுகிறது, அனைத்து கட்சியும் இணைத்து அனைத்து கட்சிகள் விவசாய சங்கங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர வேண்டும். இந்திய வரைபடத்தில் தமிழகம் இருக்கிறதா, இல்லை தனி தமிழ்நாடு தான் தமிழகத்தை பாதுகாக்குமா என்கிற நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி முடிவெடுக்க வேண்டும். அதுவரையிலும் எங்கள் போராட்ட அறிவிப்புகள் அதற்கு பிறகுதான் இருக்கும். இன்னையோடு தற்காலிகமாக டெல்லி போராட்டம் நாங்கள் ஒத்திவைத்திருக்கிறோம். தொடர்ந்து கிராமப்பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபடுவோம். தமிழகத்தில் மத்திய அரசு அலுவலகங்களை செயல்பட விடாமல் முடக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். எப்படி டெல்லி காவல்துறை மோடிக்கு சொந்தமோ, தமிழக காவல்துறை தமிழக நீதிமன்றம் தமிழருக்கு சொந்தம். காவல்துறையினுடைய அச்சுறுத்தல் என்பது தடி கொண்டு தாக்கினாலோ துப்பாக்கி கொண்டு சுட்டாலோ நாங்கள் அச்சப்பட மாட்டோம். மனநீதியாக எங்களை தீவிரவாதிகளை போல சித்தரிக்கிற ஒரு கைப்பாவையாக மோடி தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிற போது அவரை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற துணிவோடு செல்கிறோம். காவல்துறையுடைய நடவடிக்கையை கண்டித்தும் மோடி அரசாங்கத்தினுடைய மோசடி நடவடிக்கையை கண்டித்தும் தமிழகத்தில் போய் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவதுதான் நமக்கு பொருத்தம் என்கிற அடிப்படையில் நாங்கள் கைவிட்டிருக்கிறோம்.